खुदा का जिक्र करे, जिक्र मुस्तफा न करे, हमारे मुंह में हो ऐसी जुबान खुदा न करे। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वरकातुहु। बिस्मिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह अम्मा बाद। அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, இந்த தேவபந்திகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய இந்த தேவபந்திகள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்து நபியாக இருக்காங்க, ஆனால் அது வந்து அந்த ஹயாத் வந்து பர்சக் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு தாருலும் தேவபந்தியுடைய ஃபத்வா, இந்த உலகத்தில் வரமாட்டாங்க என்பது இவங்களுடைய கொள்கை. அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கே இருக்காத சிறப்பு, தனி சிறப்பு தங்களுடைய பெரியார்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது எல்லாமே இவங்களுக்கு கூடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இல்லாத விஷயம்லாம், அதாவது யாராச்சும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வருகை புரிகிறார்கள் அப்படின்னா அது கிடையாது அப்படின்றவாங்க. அது வந்து பர்சக் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். தாருலும் தேவபந்தியுடைய ஃபத்வாவிற்கு அதே மாதிரி இவங்களுடைய பெரியார்கள் எதுவும் சொல்கிறாங்க, எழுதுறாங்க அல்பராயினுல் காத்தியா, மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம். ஆனால் இவங்களுடைய பெரியார்களை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இது வந்து அஷ்ரஃபுஸ் சவானே, அஷ்ரஃப் அலி தானவியுடைய வாழ்க்கை வரலாறு, முதல் பாகம் 12வது சஃபாவில் எழுதினது அசீஸுல் ஹசன் அப்துல் ஹக், நாஷிர் மக்தபே தாலிஃபாத் அஷ்ரஃபியா தானபவன். அதில் அஷ்ரஃப் அலி தானவியுடைய முப்பாட்டனார் அவரை பற்றி வரக்கூடிய சம்பவம், அவர் இறந்துட்டார், இறந்த பிறகு நடக்கக்கூடிய சம்பவம், அவர் ஷஹீத் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது என்னச்சு அல்லாஹ் ஆலம். சரி, இப்போ ஷஹாதத்கே பாத் ஏக் அஜீப் வாக்கியா ஹுவா, ஷஹாதத்துக்கு பிறகு ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்துச்சு. ஷபுக்கே வக்த் அப்னே கர் மிஸ்லே ஜிந்தா கே தஷ்ரீஃப் லாயே, இரவின் சமயத்தில் ஒரு இரவு பொழுதில் தன்னுடைய வீட்டுக்கு உயிரோடு இருப்பவரை போல வருகை தந்தார். யார்? இறந்த பிறகு முப்பாட்டனார், அஷ்ரஃப் அலி தானியுடைய முப்பாட்டனார். அவர் அப்னே கர்வாலுக்கு மிட்டாயில் அகர்தி, தங்களுடைய வீட்டார்களுக்கு மிட்டாயி கொண்டு வந்து கொடுத்தார். அவர் ஃபர்மாயா கி அகர் தும் கிசிசே ஜாஹிர்னா கரோகே தோ ஜாஹிர்னா கரோகி தோ இசி தரா ரோஸ் ஆயா கரேங்கே. அதை மனைவி இடத்துல சொன்னார், சொல்கிறாரு நீ யாருக்கும் இந்த இதை பற்றி சொல்லலைன்னா இதே போலவே ஒவ்வொரு நாளும் வருகை தருவேன் அப்படின்னு சொல்கிறார். லேக்கின் உன்கே கர்க்கே லோகோக்கு அந்தேஷா ஹுவா கி கர்வாலே ஜப் பச்சோக்கு மிட்டாய் காத்தே தேக்கேங்கே தோ மாலும் நஹி கியா சுபா கரே இஸ்லே ஜாஹிர் கர்தியா. ஆனால் அவங்க வீட்டார்களுக்கு என்னாச்சுன்னா அந்த பசங்க வந்து மிட்டாய் சாப்பிட்றதை பார்த்தா மற்றவர்கள் வீட்டை சார்ந்தவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அதனால் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, யார் கொண்டு வந்து கொடுத்தாரு, இறந்த பிறகு அஷ்ரஃப் அலி தானியுடைய முப்பாட்டனார் அந்த மிட்டாய் கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிர் ஆப் தஷ்ரீஃப் நஹி லாயே, இவங்க சொன்னதுனால, ஏன்னா அவர் சொன்னார் யார்கிட்டயும் சொல்லாதீங்க, சொல்லலைன்னா நான் தினைக்கு வருவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, இவங்க சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு, இவங்க வந்து அதாவது முப்பாட்டனார் அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஏ வாக்கியா ஹான்தான் மேம் மஷ்ஹூர் ஹே, இந்த சம்பவம் வந்து அவங்களுடைய ஹான்தானில் ரொம்பவும் பிரபலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வர முடியாது, இது ஃபத்வா அவங்களுடைய ஃபத்வா. ஆனால் அஷ்ரஃப் அலி தானியுடைய முப்பாட்டனார் அவர் வராரு. சரி, மிட்டாய் எங்கேருந்து கொண்டு வந்தார், கபரில் வந்து என்ன மிட்டாய் கடை வச்சுருந்தாரா? சரி, அங்கே மிட்டாய் கடை வச்சுருந்தாலும் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தார், அப்போது என்ன காசு வச்சுருந்தாரா? இல்லை, அப்போது காசு கொண்டு போகல, அப்போ எங்கேயாச்சும் திருடி இருப்பார் அப்படி தானே வருது, ஏன்னா இப்படி தான் சொல்ல வருது. எவ்வளோ பெரிய மோசமான இது பாருங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வரமாட்டாங்க, ஆனால் இவங்க மிஸ்லே ஜிந்தா உயிரோடு இருப்பவர்களைப் போல இவர் வருகை புரிகிறார். அடுத்ததாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே முதுகுக்கு பின்னாடி செவருக்கு சுவத்துக்கு பின்னாடி நடக்கிறது கூட தெரியாது அப்படின்னு அவர் யார் ஹலீல் அஹமது அம்பேட்வி அல்பராயினுல் காத்தியால சொல்கிறார். அது ஒரு இட்டுக்கட்டு வேற, அது மேலே அப்துல் ஹக் மோதிஸ் தெலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மீது
இன்ஷால்லா அது இதுக்கு பதில் வந்துச்சுன்னா அது அந்த என்ன இட்டு கட்டினாருன்றதுக்கு ஆதாரத்தோட நம்ம அதை போடுவோம் இன்ஷால்லா. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தெரியாது அப்படின்னா இவங்க வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்கன்றத இவரு இறந்த பிறகு இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? யாருக்கு? அஷ்ரஃப் அலி தானவியோட முப்பாட்டனாருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இதுதான் இவங்களுடைய டபுள் பாலிசி. அதாவது எந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அது அது கூடாது, அது மார்க்கத்துக்கு முரணான விஷயம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா இதே விஷயம் இவங்களுடைய பெரியார்களுக்கு ஏத்துக்கிட்டாங்க. இன்ஷால்லா அடுத்த சம்பவத்தை பார்ப்போம். அடுத்த இது வந்து பாருங்க, அர்வாஹி சலாசா, இது வந்து அஷ்ரஃப் அலி தானவி எழுதுனது. இதோடைய 247வது ஹிக்காயத்தை பாருங்க. ஹபீபுர் ரஹ்மான் மர்ஹூம் அவங்க சொன்னதாக வரக்கூடிய ஒரு இது சம்பவம். அதாவது தார்லூம் தேவ்பந்தில் மாணவர்கள் கூட சண்டை நடந்துச்சு, ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, மௌலானா மஹமூதுல் ஹசன் கோ அசல் ஜகடேமே நா ஷரீக் தே நா உனே இஸ் கிஸ்ம் கே உமர் சே தில்ச்சஸ்பி தி மகர் சூரத் ஹாலத் ஐசா பேஷ் ஆயி கே மௌலானா பி பஜாய் கைர் ஜாரிப்தார் ரஹனே கே கிசி ஏக் ஜானிப் ஜுக் கே. அதாவது மஹமூதுல் ஹசனை பற்றி சொல்கிறாங்க, இவர் வந்து அந்த சண்டையில் இவர் இல்லை, இருந்தாலும் அவருக்கு இந்த மாதிரி சண்டையில் அவருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, சண்டையில் போகிறதெல்லாம் அந்த அவர் பிடிக்காத விஷயங்கள். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் யாரும் ஒரு ஒரு சாராரை சார்ந்து இருந்தா இல்லாமல் இருந்தாலும் ஆனால் என்ன ஆயிட்டாரு, ஒரு ஒரு பக்கம் அவர் வந்து சேர்ந்துட்டார் இந்த சண்டையில், ஒரு சாராரோடு சேர்ந்துட்டார் அவர். ஏ வாக்கியா தூல் பக்கடுகையா, இதனால என்ன ஆயிடுச்சு, இந்த இந்த சம்பவம் வந்து ரொம்ப பெருசாக ஆயிடுச்சு. இசி தௌரான்மே, இப்போ பாருங்க, ஏக் தின் அலஸ் சுபா பாத் நமாஜே ஃபஜர் மௌலானா ரஃபியுத்தீன் சாப் ரஹமத்துல்லா அலைனே மௌலானா மஹமூதுல் ஹசன் சாப்கு அப்னே ஹுஜரேமே புலாயா ஜோ தாருலும் தேவபந்த்மே ஹே. இதே இந்த நிலையில் ஒரு நாள் அதிகாலையில் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு மௌலானா ரஃபியுத்தீன் சாப் வந்து மௌலானா மஹமூதுல் ஹசன், யார் இவங்க, இவங்களுடைய ஷேகுல் ஹிந்த், அவரை கூப்பிட்டு தன்னுடைய அறையில் கூப்பிட்டு சொன்னார். அந்த அறை எங்கிருச்சு, தாருலும் தேவபந்தில் இருக்குது. மௌலானா ஹாஜிர் கூப்பிட்டார், மௌலானா வந்துட்டார், யாரும் ஷேகுல் ஹிந்த் வந்துட்டார். அவர் பந்து ஹுஜ்ரா கே கிவாட் கோல்கர் அந்தர் தாஹிலுவே, அந்த மூடி இருந்த அந்த ஹுஜ்ராவுடைய கதவை திறந்து உள்ளே போயிட்டார். மோசம் சஹ்த் சர்தி கதா, அந்த காலம் வந்து மிகவும் பயங்கரமான குளிர், அந்த குளிர்காலம். மௌலானா ரஃபியுத்தீன் சாப் நே ஃபர்மாயா கி பஹலே ஏ மேரா ரூயி கா லிபாதா தேக் லோ. மௌலானா ரஃபியுத்தீன் சாப் அவங்க சொன்னார், முதல்ல என்னுடைய இந்த பஞ்சாலான என்னுடைய இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள், ஏன்னா குளிர்காலத்துக்கு குளிர்லேருந்து பாதுகாக்கிறது அந்த பஞ்சாலான அந்த இது கோட்டு போடுவாங்க, அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மௌலானானே லிபாதா தேக்கா தொத்தர்தா. அப்போ மௌலானா அந்த அந்த துணி அவருடைய அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாரு, அது வந்து நனைஞ்சிருந்துச்சு. அவர் ஹூப் பீக்ராத்தா, ரொம்ப நனைஞ்சிருந்துச்சு. ஃபர்மாயா கி வாக்கியா ஏ ஹே கி அபி அபி மௌலானா நானுத்வி ரஹமத்துல்லா அலே ஜசதே உன்சரி கே சாத் மேரே பாஸ் தஷ்ரீஃப் லாயத்தே. இது எப்போ நடக்கக்கூடிய சம்பவம், அதாவது காசிம் நானுத்வி சேர்த்த பிறகு நடந்த சம்பவம். அவர் சொல்கிறாரு வாக்கியா, அதாவது சம்பவம் என்னவென்றால், இப்பொழுது தான் மௌலானா தானவி தன்னுடைய உடலோடு இந்த உடலோடு என்னிடத்தில் இந்த உலகத்தில் இருந்துச்சு அந்த உடல் அதோட என்னிடத்துல வந்தார். ஜிஸ்மே ஏக்தம் பசீனா பசீனா ஹோகையா, அதனால அவர் பார்த்த உடனே அவரை பார்த்த உடனே நினைச்சு எனக்கு நனைஞ்சிட்டேன், வேர்வையில் நனைஞ்சிட்டேன். அவர் மேரா லிபாதா தர் ஹோகையா, அதனால தான் என்னுடைய ட்ரெஸ் ஒன்று ஆயிடுச்சு நனைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னார். அவர் ஏ ஃபர்மாயா கே மஹமூத் ஹசன்கு கஹதோ கி ஓ இஸ் ஓ இஸ் ஜகடேமே நான் படே, என்ன வந்து சொன்னார், மெஹமூத் ஹசனுக்கு சொல்லுங்க அவரு இந்த சண்டையில் அவரு சேர வேணாம் அப்படின்னு சொல்லுங்க. பஸ் மைனேயே கஹனேக்கிலே புலாயாகே, நான் இது சொல்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டேன், இதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்றார். புரியுதா? உடனே மௌலானா மெஹமூத் ஹசன் சாஹிப் நே அர்ஜிக்கியா கே ஹசரத் மை ஆப் கே ஹாத் பர் தோபா கர்த்தா ஹூ கே இஸ்கே பாத் மை இஸ் கிஸ்ஸேமே குச் நான் போலுங்கா. மௌலானா மெஹமூத் ஹசன், இதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம் பாருங்கள். மஹமூதுல் ஹசன் ஷேகுல் ஹிந்த் அவர் சொல்கிறாரு, ஹசரத் நான் உங்களோட கையில் வந்து தோபா செய்கிறேன், இதுக்கப்புறம் இந்த சண்டை சச்சரவில் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அர்த்தம், என்ன சொல்லியிருக்கணும் ஷேகுல் ஹிந்துக்கு, பா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியே நம்மளுடைய அகீதா என்ன,
பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே வரமாட்டாங்க. ஆனால் இவருன்னா பெருமானாரோடையே பெருசாயிட்டாங்களா யார் காசிம் நானுத்வி, அப்போது நீங்கள் சொல்கிறது தவறு தானே பொய் தானே அப்படின்னு சொல்லாமல் அவர் ஏற்றுக்கிறார். தன்னுடைய கொள்கைக்கு மாற்றமான இதாக இருந்தாலும் ஏன்னா அவங்களுடைய பிரியார் இல்லையா, அதனால் ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்டு தௌபா செய்கிறார். சரி, அடுத்தது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதுகு அதாவது சுவர்த்துக்கு பின்னாடி என்ன நடக்குது அது தெரியாது, இல்முல் கைபு. இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு காசிம் நானுத்விக்கு செத்த பிறகு யார் வந்து அவருக்கு சொன்னாங்க? ஒன்று அந்த உடலோடு வராரு, இது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்குவே சாத்தியம் இல்லை, இது கூடாது அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய கொள்கை, இவங்களுடைய கொள்கை, தேவபந்திகளோட கொள்கை. ஆனால் அவங்களுடைய பெரியார் காசிம் நானுத்விக்கு அதை ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி எல்முலகை ரசுல்லாக்கு கிடையாது ஷிர்க்கு அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்க இந்த காசிம் நானுத்விக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு? அப்போ இவங்களுக்கு எது மற்றவங்களுக்கு அதாவது பெருமானாருக்கு ஏற்றுக்கிட்டால் அது ஷிர்க்கு, ஆனால் இவங்களுடைய பெரியார்களுக்கு ஏற்றுக்கிட்டால் இதுதான் தௌஹீது, இதுதான் தேவபந்தியுடைய உண்மையான முகம். அல்லாஹ் வந்து இவங்களோட இடத்துலேருந்து பாதுகாப்பானாங்க.